யானையும் எறும்பும். இந்த கதை ஒரு யானையையும் எறும்பையும் பற்றியதாகும். ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. யானை தனது பெரிய உருவத்தில் மிகவும் கர்வம் கொண்டிருந்தது. வனத்தில் இருந்த மற்ற விலங்குகளை துன்புறுத்தியும் அதனால் சந்தோஷமும் அடைந்து வந்தது. ஒரு நாள் அது காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை பார்த்தது. ஏ கிளியே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் வருவது உனக்கு தெரியவில்லையா? இந்த காட்டுக்குள்ளேயே நான் தான் சக்தி வாய்ந்த மிருகம். எழுந்திரு, எழுந்து எனக்கு வணக்கம் சொல்லு. வணக்கமா? நான் எதுக்கு சொல்லணும்? அப்படியா, சொல்ல மாட்டாயா? இரு, எனது சக்தியின் வலிமையை உன் கண் முன்னே காட்டுகிறேன். கிளி எழுந்து யானைக்கு மரியாதை செய்யவில்லை என்ற கோபத்தில் யானை தனது முழு சக்தியை கொண்டு அந்த மரத்தை பிடுங்கிவிட்டது. அப்போதுதான் அந்த கிளி மரத்தில் உட்கார முடியாது என்று கிளியும் பறந்து விட்டது. போ, பறந்து போ. இப்போது நான் என்ன செய்தேன் பார்த்தாயா? என் முன்னால் நீங்கள் எல்லோரும் ஒன்றுமே இல்லை. தலைக்கணம் கொண்ட யானை நடந்தது. எப்போதும் போல் அங்கிருந்த நதியில் தண்ணீர் குடிக்க சென்றது. அந்த நதிக்கரைக்கு அருகில் ஒரு சிறிய எறும்பு புற்றில் ஒரு எறும்பு வாழ்ந்து வந்தது. நாள்தோறும் எறும்பு தனது உணவுப் பொருட்களை ஒன்று சேர்த்து எடுத்து கொண்டு செல்லும் பொழுது யானை இடையூறு செய்து கொண்டே இருக்கும். இன்றும் அவ்வாறே செய்தது. வழக்கம்போல் தண்ணீர் குடிக்க வந்த யானை எறும்பை பார்த்தது. ஓய் எறும்பே, இந்த உணவை எங்கு கொண்டு செல்கிறாய்? யானியே, இதை என் வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன். மழைக்காலம் தொடங்குகிறது, அதற்கு முன் உணவை நான் சேமித்து வைத்தாக வேண்டும். அப்படியா? கர்வம் கொண்ட யானை துதிக்கை முழுவதும் தண்ணீரை நிறைத்து அதை எறும்பின் மீது பீச்சி அழித்தது. எறும்பின் உணவுப் பொருள் மண்ணோடு மண்ணானது. எறும்பு முழுவதுமாக நனைந்து விட்டது. சரி, எவ்வளவு வேண்டுமோ நீ சரி, ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு பாடம் கற்பிப்பேன். ஏ பொடியா, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நெருங்கினால் உன்னை என் காலால் நசுக்கி கொன்று விடுவேன். முன்னால் நிற்காதே, ஓடிவிடு. கர்வம் கொண்ட யானையின் செயலால் எறும்பு மிகவும் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டது. யானைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தது. இந்த யானைக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும், இல்லை என்றால் இவ்வாறு இடையூறு செய்து கொண்டே இருக்கும். அடுத்த நாள் வழக்கம் போல எறும்பு தனது உணவை சேகரிக்க புற்றிலிருந்து வெளியே வந்தபோது யானை நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எறும்பு ஒரு திட்டம் போட்டது. திட்டத்தின்படியே வேகமாக யானையின் துதிக்கைக்குள் நுழைந்து கொண்டது. பிறகு உள்ளிருந்தபடியே வேகமாக கடிக்க ஆரம்பித்தது. யானை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வேகமாக கடித்ததால் யானை வலியால் துடித்து கத்தியது. என்ன இது? என் துதிக்கைக்குள் இருந்து கடிப்பது யாரு? யானையின் அலறல் சத்தத்தை கேட்ட எறும்பு மேலும் கடித்தது. இப்போது யானைக்கு இன்னும் வேதனை அதிகமானது. வலியால் கதறி அழுதது. தயவு செய்து யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள், காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். யானை கதறி அழுவதை அறிந்த எறும்பு யானையின் துதிக்கைக்குள் இருந்து வெளியே வந்தது. எறும்பை கண்ட யானைக்கு அதிர்ச்சி ஏற்பட்டதோடு மேலும் அது தொடர்ந்து கடித்து கொண்டே இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று பயந்து நடுங்கியபடியே மன்னிப்பும் கேட்டது. என்னை மன்னித்து விடு, இனிமேல் உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். யானை தனது தவறை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து ஓடி போனது. அதன் பிறகு யானை யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுப்பதில்லை. பார்த்தாயா யானையே, யாரும் பெரியவரோ சிறியவரோ இல்லை. உனது திறமையில் மட்டுமே கர்வம் கொள்ளாதே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நீ கற்றுக்கொள். குழந்தைகளே, இப்போது தெரிந்து கொண்டீர்களா? ஒவ்வொருவருக்கும் திறமை உண்டு. பெரியவர் சிறியவர் என்று எதுவும் இல்லை. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எறும்பு போன்ற சிறியவர்கள் செய்யும் செயலை யானை போன்ற வலிமையுள்ளவர் செய்ய முடியாது. சரியா சொன்னீங்க, நாங்க புரிஞ்சுகிட்டோம். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சிண்டுக்கு தண்ணீர் என்றால் பயம் என்றதால் அவனை நீ தொல்லை செய்கிறாய் அல்லவா? சாரி தேவதை, நாங்கள் இனிமேல் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டோம்.
அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் நாங்கள் உதவி செய்வோம். மிகவும் நல்லது. உங்களை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது.